தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் வெங்கடாச்சலபுரம் கிராமத்தில் அதிகாலை 5 மணிக்கு தொடங்கிய ஆட்டுச்சந்தையில் விற்பனை நிலவரம் குறித்து செய்தியாளர் நாகராஜன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் ரெட்டியார்பட்டி என்ற வெங்கடாச்சலபுரம் கிராமத்தில் இன்னைக்கு ஆட்டுச்சந்தை நடக்கு. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு 2500 ரூபா சொல்லுது, இப்போ 2000 ரூபா சொல்லி வாங்கியிருக்காங்க. இதே போல் 2 ஆடுகளை வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி இந்த ஆடு இங்கே சந்தை பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் விற்பனை அதுக்கான ஏற்பாடுகள் இந்த ஆடுகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. அது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுகள் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகள் தான் இந்த இடத்துல விற்பனைக்கு வந்திருக்கு. காலையிலேருந்து பேரம்பேசி ஆலை 5 மணிலேருந்து தொடங்கி இந்த பேரம்பேசி ஆடுகள் விற்பனை என்பது காலை 11 மணி வரைக்கும் நடைபெறும் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவிற்குனா ஒவ்வொரு ஆடும் இந்த செம்மறி ஒட்டுமொத்தமாக கடைகளுக்கு ஆடு கறி குடி அந்த கடைகளுக்குமான பெரிய ஆடுகளும் வாங்கி வச்சிருக்கிறார்கள். வளர்ப்பதற்கான குட்டி ஆடுகளும் வாங்கி சொல்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இன்று காலை 5 முதல் மணி முதல் தொடங்கி இந்த ஆட்டுச்சந்தை என்பது பரபரப்பாக நல்ல லாபமிட்டக்கூடிய ஒரு சந்தையாக இயங்கி வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன்.